ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு பகுதியில் வந்து முக்கியமான வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து இரண்டாவது டெஸ்ட்டு வீடியோ முதல் டெஸ்ட்டு வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே வந்து டெஸ்க்ரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது க்ளிக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா அந்த வீடியோ பதிவு பாருங்கள் மொத்தமாக எத்தனை வினாக்களுக்கு சரியாக ஆன்சர் பண்ணீங்களோ அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஸோ வீடியோக்குள்ளே போகலாமாங்க முதல் வினா பாருங்கள் முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்ட நாள் எது முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்ட நாள் எது அப்படின்னா ஆன்சர் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு அடுத்து இரண்டாவது வினா பாருங்கள் இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் உருவாக்கப்பட்டிருக்கு அடுத்து மூன்றாவது வினா பாருங்கள் இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தின் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தின் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ராஜேந்திர பிரசாத் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அடுத்து நான்காவது வினா பாருங்கள் எட்டு பேர் கொண்ட அரசமைப்பு சட்ட குழு உருவாக்கப்பட்டு அதன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் எட்டு பேர் கொண்ட அரசமைப்பு சட்ட குழு உருவாக்கப்பட்டு அதன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் சி பி ஆர் அம்பேத்கர் சரிங்களா அடுத்து ஐந்தாவது வினா பாருங்க இந்திய அரசமைப்பு குழுவின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் எது இந்திய அரசமைப்பு வரைவு குழுவின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் சரியான ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு டிசம்பர் ஒன்பது அடுத்து ஆறாவது வினா இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி பி அம்பேத்கர் ஏழாவது வினா பாருங்க இந்திய அரசமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் எத்தனை முறை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன இந்திய அரசமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் எத்தனை முறை திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஏ இரண்டாயிரம் இரண்டாயிரம் முறை திருத்தங்கள் வந்து செஞ்சிருக்காங்க அடுத்து எட்டாவது வினா பாருங்க இந்திய அரசியலமைப்பு எழுதப்பட்ட காலம் இந்திய அரசியலமைப்பு எழுதப்பட்ட காலங்கள் கேட்டிருக்காங்க ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினேழு நாட்கள் ஆகியிருக்கு அடுத்து ஒன்பதாவது வினா பாருங்கள் இந்திய அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண் நாள் இந்திய அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது நவம்பர் இருபத்தி ஆறு அடுத்து பாருங்க பத்தாவது வினா இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவானதற்கான செலவு இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவானதற்கான செலவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் பி அறுபத்தி நான்கு லட்சம் அடுத்து பதினொன்றாவது வினா பாருங்க கூற்று ஒன்று இந்திய அரசியலமைப்பு சட்டமானது மாநில மற்றும் ஒன்றிய அரசுகள் சட்டமன்ற ஆட்சி முறையை பின்பற்றி ஆட்சி செய்ய வழிவகை செய்துள்ளது இந்த அமைப்பின்படி நிறைவேற்றும் அதிகாரம் சட்டமன்றத்தின் கூட்டு பொறுப்பாக இருக்கும் இந்த இரண்டு கூற்றுல எந்த கூற்று சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் பி கூற்று இரண்டுமே சரியானது தான் அடுத்து பன்னிரெண்டாவது வினா பாருங்கள் குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்புகளை எந்த வயதுக்குள் தருவதை அரசியல் சட்டம் நமது கடமைகளாக அறிவித்துள்ளது குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்புகளை எந்த வயதுக்குள் தருவதை அரசியல் சட்டம் நமது கடமைகளாக அறிவிச்சிருக்கு அப்படின்னா ஆப்ஷன் சி ஆறு முதல் பதினான்கு வயது அடுத்து பதிமூன்றாவது வினா பாருங்க அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதல் முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுபவர் யார் அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் சி பி ஆர் அம்பேத்கர் பதினான்காவது வினா பாருங்க இந்திய அரசியல் சட்டம் உருவா உருவான போது இடம்பெற்றிருந்தவை இந்திய அரசியல் சட்டம் உருவான போது இடம்பெற்றிருந்தது என்னென்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து உறுப்புகள் இருபத்தி இரண்டு பகுதிகள் எட்டு அட்டவணைகள் வந்து இடம்பெற்றிருந்திருக்கு அடுத்து பாருங்க பதினைந்தாவது வினா இந்திய அரசியல் சட்டத்தில் தற்போது இடம்பெற்றுள்ளவை இந்திய அரசியல் சட்டத்தில் தற்போது எது இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நாற்பத் சாரி நானூற்றி நாற்பத்தி எட்டு உறுப்புகள் இருபத்தைந்து பகுதிகள் பனிரெண்டு அட்டவணைகள் வந்து இடம்பெற்றிருக்கு தற்போது அடுத்து பதினே பதினாறாவது வினா பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் எந்த மொழியில் எழுதப்பட்டது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் எந்த மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் சி இந்தி ஆங்கில மொழியில் எழுதப்பட்டது ரொம்ப முக்கியமான ஒரு வினா அடுத்து பதினேழாவது வினா பாருங்க இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் எந்த வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் எந்த வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி ஹீலியம் வாயு பதினெட்டாவது வினா பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் எது அடிப்படை உரிமை அல்ல எது அடிப்படை உரிமை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து சி ஓட்டு உரிமை வந்து அடிப்படை உரிமை வந்து இல்லை சுதந்திர உரிமை சமத்துவ உரிமை கல்வி பெறும் உரிமை வந்து அடிப்படை உரிமை அடுத்து பத்தொன்பதாவது வினா பாருங்கள் நம் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் செய்வது டேஸ் ஆகும் நம் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் செய்வது எது அப்படின்னா ஆப்ஷன் சி உச்ச நீதிமன்றம் இருபதாவது வீணாக பாருங்கள் போகிறதுக்கு சுதந்திர தினம் சுதந்திர தினம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினைந்து குடியரசு தினம் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஆறு இந்திய அரசமைப்பு தினம் பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஆறு அனைவருக்கும் கல்வி உரிமை வந்து ஏப்ரல் ஒன்று ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி மூன்று நான்கு ஒன்று இரண்டு மொத்தமாக வந்து இருபது வினாக்கள் வந்து பார்த்துருக்கோம் எத்தனை வினாக்களுக்கு சரியாக ஆன்சர் பண்ணீங்களோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பகுதியில் சந்திக்கலாம் பாய்